தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வடக்கு காசா பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற இஸ்ரேல் கெடு விதிப்பு. தரைவழி தாக்குதலை நடத்த எல்லைப் பகுதியில் பீரங்கிகளை நிறுத்தியது இஸ்ரேல் ராணுவம். வடக்கு இஸ்ரேலிலிருந்து தெற்கு இஸ்ரேல் நோக்கி சென்றவர்கள் மீது தாக்குதல். 70 பேர் உயிரிழந்த பரிதாபம். இஸ்ரேல் மீது தொடரும் குண்டுவீச்சு தாக்குதல். அதிர்ச்சியில் ஓடும் பொதுமக்கள். இஸ்ரேலிலிருந்து 235 இந்தியர்களுடன் புறப்பட்டது 2வது மீட்பு விமானம். 29 தமிழர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் தரையிறங்கும். சென்னையில் இன்று மாலை திமுக சார்பில் மாபெரும் மகளிர் உரிமை மாநாடு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்துள்ள சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு முதலமைச்சர் வரவேற்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். அகமதாபாத் மைதானத்தில் குவியும் 1.5 லட்சம் ரசிகர்கள். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 3000 கனஅடி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும். காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று மேலாண்மை ஆணையம் உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை. வேட்புமனுவில் தவறான தகவல் அளித்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைக்கும் பணியில் அதிமுக தீவிரம். பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. குலசேகரம் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை விவகாரத்தில் பேராசிரியர் கைது. வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாகையிலிருந்து இலங்கைக்கு இன்று முதல் பயணிகள் கப்பல் போக்குவரத்து. காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுத பூஜையையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து 4000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 20 முதல் 22 வரை இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கடன் பெற்றுத் தருவதாக கூறி 1.4 கோடி ரூபாய் மோசடி. பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது. ஆசிய போட்டியில் தங்கம் வென்று திருவாரூர் திரும்பிய ராஜேஷ் ரமேஷுக்கு உற்சாக வரவேற்பு. உணர்ச்சி மிகுதியில் கண்ணீர் விட்டு அழுத உடற்கல்வி ஆசிரியர். குன்னூர் அருகே கலை நிகழ்ச்சியின் போது விபரீதம். தீப்பந்தத்துடன் நடனமாடிய மாணவி தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. செயல்படுத்தப்படும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு தடை விதிக்க கோரிக்கை. கடன் சுமையை அதிகரிக்க செய்யும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் கனமழை. தமிழ்நாடு எல்லையையொட்டிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. தெலங்கானா மற்றும் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து காங்கிரஸ் தலைமை ஆலோசனை. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என தகவல். உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தியது நியூசிலாந்து. 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடம்.
2028 ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் சேர்ப்பு. மும்பையில் நடந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளித்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. போருக்குள்ளான காசா பகுதியிலிருந்து 24 மணி நேரத்துக்குள் வெளியேறுமாறு இஸ்ரேல் கெடு விதித்த நிலையில் அந்த பகுதி மக்கள் காசாவின் தெற்கு பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளனர். மேலும் எல்லைப்பகுதிக்கு ராணுவத்தை கொண்டு சென்றுள்ள இஸ்ரேல் எந்த நேரத்திலும் அதிரடி தாக்குதலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் ஆயுத குழுவினரிடையேயான சண்டை 8வது நாளை எட்டியுள்ளது. இரு தரப்பிலும் சேர்த்து குழந்தைகள் பெண்கள் உட்பட 2700 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காசா பகுதியில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இதனால் காசாவில் வசிக்கும் 11 லட்சம் பேரையும் வடக்கில் இருந்து 24 மணி நேரத்தில் தெற்கு நோக்கி செல்ல இஸ்ரேல் அரசு கெடு விதித்தது. ஆனால் மக்களை வேறு பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஹமாஸ் ஆயுத குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். எனினும் மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர். கிடைத்த வாகனங்கள், கழுதை வண்டி உள்ளிட்டவற்றின் மூலமாக தங்களால் முடிந்த அளவு உடைமைகளுடன் மக்கள் வெளியேறி வருகின்றனர். காசாவில் வசிக்கும் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோரை ஒரே நாளில் வெளியேறச் சொல்வது சாத்தியமில்லாத ஒன்று என ஐநா கூறியுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் ராணுவத்தின் பீரங்கிகள் காசா எல்லையை ஒட்டிய அஷ்கலன் பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் எந்த நேரத்திலும் காசா மீதான அதிரடி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வெண்டர்லயன் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். ஹமாஸ் தாக்குதலுக்கு ஆளான பகுதியில் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நேரில் சென்றதாக உர்சுலா கூறியுள்ளார். அதேபோல் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்று அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே ஹமாஸ் அமைப்பிற்கு ஈரான் உதவி செய்ததாக வெளியான குற்றச்சாட்டை இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இராஜ் ஜிலாஹி மறுத்துள்ளார். ஹமாஸ் தாக்குதலில் ஈரானுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்றும் இராஜ் மறுத்துள்ளார். ஹமாஸ் என்பது தனிப்பட்ட சுதந்திரமான ஒரு அமைப்பு என்றும் இராஜ் விளக்கமளித்துள்ளார். போர் பகுதிகளில் இருந்து இந்தியர்களை மீட்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆபரேஷன் அஜய் திட்ட பணிகளை மேற்கொள்ள டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறையை மத்திய வெளியுறவு இணையமைச்சர் முரளிதரன் நேரில் ஆய்வு செய்தார். ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் மூலம் இந்தியா திரும்ப விரும்பும் மக்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார்.